ओम शांति ओम शांति ओम शांति ओम शांति शांति ओम शांति ओम शांति ओम शांति ओम शांति शांति कंडो
ஓம் சாந்தி. வாருங்கள், இந்த சம்பூர்ண அந்த தொடரை பார்த்து கொண்டு வரக்கூடிய அத்தனை ஆத்மாக்களுக்கும், இதை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் இந்த சங்கமுகத்தினுடைய அந்நேரத்தினுடைய மகத்தை புரிந்து கொண்டு நாங்கள் வருக வருக என்று நாங்கள் அழைக்கின்றோம். வாருங்கள், இந்த சங்கமுகத்தில் குறிப்பாக நிறைய இடத்தில் மாற்றங்கள் நடக்கின்றது. ஆனால் இந்த சங்கமுகத்தில் நாம் மனம் சரி, சொல்லும் சரி, செயலும் சரி, அதனுடைய அனுசாரத்தின்படி நாம் மாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் நிமித்தமாக இருந்து அந்த முன்னேறும் கலைக்கான மாற்றத்தை நாம் கொண்டு வருகின்றோம். அதே போல தோவரேகத்தில் கூட மாற்றம் இருக்கிறது, அது கீழான் நிலை கொண்டு செல்கின்றது அந்த மாற்றம். ஆனால் இப்பொழுது இந்த சங்கமுகத்தில் நம்முடைய மனம் எப்பொழுது மாறுகின்றதோ அந்த மாற்றத்தினுடைய வேகத்தை பொறுத்து நாம் சோதனை செய்ய வேண்டும். அது எப்பொழுது நாம் முற்றுப்புள்ளி வைத்து நாம் மாற்றிக்கொள்கின்றோமோ, அது ஒரு நொடியிலும் சரி, அது இரண்டு நொடியிலும் சரி, ஒரு மணி நேரமாகலாம், இரண்டு வாரமாகலாம், ஒரு வருஷமாகலாம், ஆனால் மாற்றம் அடைந்தே தீர வேண்டும். அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வேகத்தில் கொண்டு வருகிறோமோ அப்பொழுது சங்கமிகத்தினுடைய நாம் அருகில் கொண்டு வரலாம், அந்த சம்பூர்ண நிலையை கொண்டு வரலாம். அதனால் நாம் இந்த சங்கமிகத்தில் நிமித்தமாக இருக்கக்கூடிய பாபா சொல்லியிருக்கின்றார், நீங்கள் எல்லோரும் மகா வீரர்கள். அதனால் மகா வீரர்கள் தான் நாம் நேரத்தை நாம் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு. எப்படி கடிகாரம் நேரத்தை தெளிவாக காட்டுகின்றதோ அதுபோல நாம் இந்த சங்கமிகத்தில் மகா வீரராக இருந்து நிமித்தமாக இருந்து கடிகாரத்தை போல மற்றவர்களுக்கு உதாரணம் போல் ஆக காட்டிக்கொள்ள வேண்டும். அந்த கடிகாரத்தில் பாருங்கள், நேரம் அருகாமையில் இருக்கின்றதா இல்லை தூரத்தில் இருக்கின்றதா அப்படி என்று பார்ப்பார்கள், இருக்கின்றதா அப்படி என்றெல்லாம் பார்ப்பார்கள். அதுபோல நாம் எவ்வளவு மாற்றம் அடைந்திருக்கின்றோம். நாம் தான் கடிகாரம் இந்த சங்கமுகத்தில். நானே சாட்சியாக இருந்து நேரத்தை சோதனை செய்யக்கூடியவர்களைத்தான் மகாவீரர்கள் என்று சொல்லலாம். நாம் எவ்வளவு மாற்றம் அடைந்திருக்கின்றோம் அதுதான் மற்றவர்களுக்கு கடிகாரத்தைப் போல அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். இவர்கள் மாற்றம் அடைந்து விட்டார்கள், இவர்கள் பாபாவுடைய செயலை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் ஒரு கடிகாரம் போல் இருந்து மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும். அதனால் மாற்றத்திற்கான வேகம் தீவிரமாக இருக்கின்றதா, மாற்றத்திற்கான வேகம் ஃபாஸ்டாக இருக்கின்றதா, நம்முடைய இந்த சங்கமிகத்தினுடைய கடைசி தேர்வு இதுதான், மாற்றம் ஆகியே தீர வேண்டும். இதுதான் இந்த உலகத்திற்கான கடைசி டெஸ்ட் பேப்பர் என்று சொல்லலாம், கடைசி தேர்வு என்று சொல்லலாம். அதனால் சிறிது மாற்றம் ஏற்படுகிறது என்றாலும் கூட உலகினுடைய நிலையிலும் கூட கண்டிப்பாக சிறிது மாற்றம் ஏற்பட்டு ஆகிவிடுகின்றது. அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் பரிமாற்றம் செய்துகின்றோமோ அங்கே உலகத்தினுடைய விஷயங்களை எல்லாம் பரிமாற்றம் செய்து விடுகின்றார்கள். அதனால் இதுதான் இந்த சங்கமுகத்தினுடைய சம்பூர்ண மாற்றத்தினுடைய நிலை என்று எல்லா குழந்தைகளும், எல்லா பிராமண குழந்தைகளும் சங்கமுகத்தில் யாரெல்லாம் இதை ஃபாலோ செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்காக முழுமையான மாற்றத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றது இந்த சம்பூர்ண மாற்றத்தினுடைய நிலை. அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் கூடிய விரைவில் நாம் பரிமாற்றம் செய்கிறோமோ அதுதான் நம்முடைய சம்பூர்ண பரிவு மாற்றத்தினுடைய ஒரு நிலையாக இருக்கின்றது. அதனால் இந்த மாற்றத்தினுடைய நிலை அந்த சம்பூர்ண மாற்றத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும், வருடங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு மீதி எவ்வளவு நேரம் இருக்கின்றதோ அதுதான் நம்முடைய சம்பூர்ண மாற்றத்தினுடைய நிலை என்று நாம் சொல்லலாம். அதை நடைமுறையில் கொண்டு வரோம், நான் இத்தனை வருஷமாக இருக்கின்றேன் அப்படி என்றால் இங்கே சொல்லக்கூடாது. எவ்வளவு நேரத்தில் நான் பரிமாற்றம் அடைந்திருக்கின்றேன் அதுதான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அதனால் சங்கமிக வாசிகளாகிய நாம் எல்லாருடைய வாயிலிருந்தும் வெளிப்பட வேண்டும், அதை மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும், அவர்களும் மாற வேண்டும். அதுதான் சம்பூர்ண மாற்றத்தினுடைய ஒரு நிலையாக இருக்கின்றது. அதனால்
நாம் இப்பொழுது முழுமையாக மாற்றம் வந்து கொண்டு வர வேண்டும், உடனடியாக கொண்டு வர வேண்டும். எவ்வளவு கேவல, இதோ இப்பொழுது இந்த நொடியில் நாம் மாற்றம் அடைய ஆக வேண்டும். இதுதான் சம்பூர்ண மாற்றத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதனால் நாம் எப்பொழுதெல்லாம் எனக்கு வீண் விஷயங்கள் வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் நல்ல காரியம் வருகின்றதோ, இப்பொழுதே தொடங்கிவிட வேண்டும். வீண் விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நல்ல காரியங்களுக்கு நான் ஈஸ்வரிய சேவை செய்ய போகின்றேன் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு, நல்ல சங்கல்பத்தோடு நாம் உடனடியாக அதை மாற்றிக்கு விட வேண்டும். இதுதான் இப்பொழுது சங்கமுகத்தினுடைய ஒரு மாற்றம் என்று சொல்லலாம். இதுதான் முன்னேறும் கலைக்கான ஒரு மாற்றம் என்று சொல்லலாம். அதனால் நமக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் இருக்கின்றதோ, நான் அந்த நேரத்தை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். மற்றவர்கள் நம்மை பார்த்து, இவர்கள் ஒரு கடிகாரம், இவர்கள் மாற்றத்தை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள், இவர்கள் ஈஸ்வரிய சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அப்படி என்று நாம் ஒரு கடிகாரம் போல் இருந்து மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த சங்கமுகத்தினுடைய முன்னேறும் கலைக்கான ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. அதனால் இந்த பயிற்சியை அடிக்கடி நாம் செய்ய வேண்டும். நான் எவ்வளவோ மாற்றம் கொண்டு வந்திருக்கின்றேன், நான் பல வருஷங்களாக இருந்து எந்த விதமான மனம் சொல் செயல் மாற்றம் வரவில்லை என்றால் கண்டிப்பாக அது முன்னேறும் கலைக்கான ஒரு அடையாளம் என்று சொல்ல முடியாது. அதனால் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்முடைய மனதினுடைய வீண் விஷயங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ இருக்கின்றதோ அதை எல்லாம் உடனடியாக மாற்றிவிட்டு நாம் முன்னேறும் கலையை கொண்டு வர வேண்டும். நல்ல சங்கல்பத்தை உருவாக்கி நாம் ஒரு கடிகாரம் போல் இருந்து மற்றவர்களுக்கு அந்த சம்பூர்ண அடையாளத்தை மாற்றி ஆக வேண்டும். சரிதானே? அச்சா, ஓம் சாந்தி. இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளை பார்க்கலாம். வாருங்கள், ஒரு நிமிட கமெண்ட்ரி மூலமாக பாப்தாதாவை அனுபவம் செய்துவிட்டு சம்பூர்ண மாற்றத்தை கொண்டு வரலாம். நேராக அமர்ந்து கொண்டு என்னுடைய மனதும் சரி, என்னுடைய சொல்லும் சரி, என்னுடைய செயலும் சரி, நான் மாற்றத்தை கொண்டு வருகின்றேன். நான் பல ஜென்மங்களாக அந்த பழைய சம்ஸ்காரத்தில் ஊறி கொண்டிருந்த நான் இப்பொழுது சங்கமுகத்தில் பாப்தாதா அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த வாய்ப்பை நான் சரியான சமயத்தில், சரியான நேரத்தில், சரியான ஒரு எண்ணத்தோடு, சரியான எண்ண அலைகளோடு நான் பழைய சம்ஸ்காரங்களை பாபாவுடைய நினைவிலிருந்து அழித்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது எனக்கு பாப்தாதாவுடைய அறிவும் கிடைத்து விட்டதால் நான் நல்ல எண்ணங்களை உருவாக்கி நல்ல புதிய பரிமாணத்தை நான் உருவாக்கி விட்டிருக்கின்றேன். என்னுடைய ஜொலிக்கக்கூடிய ஆத்மா இப்பொழுது நல்ல மனநிலையோடு, குஷியோடு, ஆரோக்கியமாக இருக்கின்றது. நான் இப்பொழுது சங்கமுகத்தினுடைய ஒரு கடிகாரமாக இருக்கின்றேன். நான் மகாவீர ஆத்மாவாக இருக்கின்றேன். நான் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கப் போகின்றேன் என்ற நல்ல சங்கல்பத்தோடு நெட்டியில் ஜொலிக்கக்கூடிய ஆத்மா அதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். பரமாத்மாவுடைய நினைவிலிருந்து இப்பொழுது மெதுமெதுவாக என்னுடைய உடலை விட்டு நான் முழுவதுமாக விலகி செல்கின்றேன். சம்பூர்ண பரிமாற்றத்தை நான் அடைந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது உலக உருண்டின் மீது பரிசாவாக அமர்ந்து கொண்டு பரமாத்மாவுடைய நினைவிலிருந்து எல்லா சக்திகளையும் நான் இந்த பூலோகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நான் அந்த உபாரம் ஸ்திதியை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். முழுவதுமாக இந்த பஞ்ச தத்துவங்களையும் தாண்டி பரிவர்த்தனை ஆகி கொண்டிருக்கின்றது. சுத்த சங்கல்பத்தோடு இந்த பூமிக்கு நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். இந்த உலகத்தில் அத்தனை ஆத்மாக்களுக்கும் நல்ல எண்ணங்கள் உருவாக வேண்டும், அவர்களும் மாற வேண்டும் என்ற நல்ல திடமான சங்கல்பத்தை நான் வைத்துவிட்டு மெதுமெதுவாக நான் சூட்சும வதனத்தில் பரிசாவாக பறந்து சென்று அடைந்து விட்டேன். இப்பொழுது என்னுடைய அருகில் சம்பூர்ண பரிசாவாக வீட்டிருக்கும் பிரம்ம பாபா அவர்களை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆயிரம் நிலவை போல் சம்பூர்ண
அந்த வெளிச்சத்தை காட்டிக்கொண்டிருக்கின்றார். இப்பொழுது மெது மெதுவாக சிவபாபா அவர்கள் அவருடைய நெற்றியில் அமர்ந்து சைத்தன்யமாக என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த ஒளியே நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் வரதானங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நீ இந்த உலகத்திற்கு முன் கடிகாரம் போல் நீ முன் உதாரணமாக இருந்து எவ்வளவுக்கு நேரம் இருக்கின்றதோ நீ முழுமையாக மாற்றமடைந்து சம்பூர்ண மாற்றத்தை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். என் தலை மீது வைக்கும் பொழுது என்னுடைய பரிசா உடம்பானது குளிர்ச்சியாகிவிட்டது. அவர்கள் சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய கண்களிலிருந்து அந்த தூய்மையான கிரணங்கள் என்னுடைய பரிசா வீது மீது பட்டு இன்னும் குளிர்ச்சி அடைகின்றது. இப்பொழுது அதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது எல்லா சக்திகளையும் என்னுடைய பரிச உடம்பில் நான் கிரகித்து கொண்டு விட்டேன். அதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு இந்த பூலோகத்திற்கு இந்த பஞ்ச தத்துவங்களுக்கும் துக்கத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் நாங்கள் அப்படியே கொடுத்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் கூடிய விரைவில் அவர்களும் மாற்றம் அடைய வேண்டும் என்று சக்திகளையும் குணங்களையும் அமைதி சக்தி எல்லாவற்றையும் நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். லேசர் கதிர்களைப் போல் அங்கே சென்று கொண்டிருக்கின்றது. ஆஹா ஆஹா, என்ன ஒரு அழகான சங்கமுகத்தினுடைய ஒரு பரிமாற்றமாக இருக்கின்றது. நாங்கள் மாற்றத்தை நாங்கள் அருகில் கொண்டு வந்து விட்டோம். நேரத்தை அருகில் கொண்டு வந்து விட்டு இப்பொழுது என்னுடைய மனம் சொல் செயல் மூலமாக மாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆஹா, இப்பொழுது எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு பாப்தாதா அவர்களை விடைபெற்று கொண்டு என்னுடைய சொந்தமான வீட்டிற்கு பரந்தாமத்திற்கு சென்று அடைந்து விட்டோம். இப்பொழுது பரந்தாமத்தில் சிவபாபா ஒளி புள்ளியாக விதை ரூபத்தில் அங்கு இருந்து கொண்டு நான் அவர் அருகில் சென்று விட்டேன். அவருடைய சக்திகளையும் அவருடைய ஞான கடலில் நான் மூழ்கியிருக்கின்றேன். அந்த அன்பு கடலில் நிசப்தமாக ஒரு நிமிடம் அமைதியில் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த அன்பு கடலில் மூழ்கிவிட்டு இப்பொழுது அங்கிருந்து நான் பெற்ற அந்த சக்திகளை எல்லாவற்றையும் இந்த பூலோகத்திற்கும் எல்லா கோள்களுக்கும் நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதை கொடுத்துவிட்டு பரந்தாமத்தில் நன்றாக ஓய்வெடுத்துவிட்டு இப்பொழுது நான் மெதுமெதுவாக என்னோட பரிச ஆடை அணிந்து கொண்டு இந்த பூலோகத்திற்கு நான் மீண்டும் திரும்பி வருகின்றேன். இப்பொழுது என்னுடைய சாகார உடலில் இரு கண்களுக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவாக இருந்து இன்றைய நாள் முழுவதும் நேரத்தை சரியான சமயத்தில் பயன்படுத்தி நான் அந்த சம்பூர்ண மாற்றத்தை கொண்டு வருவேன், அதனுடைய அருகில் கொண்டு வருவேன் அப்படி என்ற திட சங்கல்பத்தோடு நான் இப்பொழுது மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக ஒரு கடிகாரம் போல் இருந்து மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுவேன் என்ற சுய உணர்வோடு இந்த பயிற்சியை நாள் முழுவதும் செய்ய போகின்றேன். ஓம் சாந்தி.